வாமகரத்தல வலித ரஷ்மி பாஷகா துரங்கமம் வியாவர்த்தயாமாச. அந்த சந்திராபீடன் கிண்ணற மிதுனால வந்து அனுசரணம் பண்ணிட்டு போகிறச்சு, பின்தொடர்ந்து போயின்னு இருக்கிறச்சு. ரொம்ப கிடுகிடுன்னு அந்த கிண்ணற மிதுனம் வந்து மலையினுடைய உச்சிக்கு போயிட்டா, இவன் வந்து அந்த மலையினுடைய ஒரு கற்கள்னால தடுக்கப்பட்டு அவனால் போக முடியாது. அப்படியே நின்று ஒரு நிமிஷம் வந்து யோசித்தான், விஹஸ்ய அச்சிந்தையது, சிரிச்சுண்டே வந்து நம்ம இப்போ பண்ண மூடத்தனமான ஒரு செயலை பற்றி ஹீ ரெட்ராஸ்பெக்டிவ்லி ஹீ அது வந்து இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன்னும்போம், அந்த மாதிரி தன்னுடைய ஆக்ஷன்ஸை அனலைஸ் பண்ணி பண்ணான். இதை இந்த மிதுனத்தை நம்ம கிட்டக்க அனுசரணம் பண்ணி போனதுனால என்ன பயன், அப்படியே பிடிச்சோம்னா என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு வியர்த்தமான காரியத்தில் நம்ம ஈடுபட்டுட்டோமே, நம்ம மேலே இப்பேற்பட்ட ஒரு பொறுப்பை நம்ம அப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மகிருதானாம் ஹி தோஷானாம் நியதம் அனுபவிதவ்யம் ஃபலம் ஆத்மனா ஏவ. நாம் பண்ண தோஷத்தை நான் தான் அனுபவிச்சாகணும், ஏன்னா என்னுடைய சேனையிட்டேருந்து பரிவார ஜனங்கள்டேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன், எங்கே வந்திருக்கோம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னே தெரியாத இருக்குது, அதை தேடிண்டு இப்போ வழியை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சுட்டு தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி துரங்கமம் வியாவர்த்தயாமாச தன்னுடைய குதிரைய திருப்பினான். அது வரைக்கும் பார்த்தோம்னா வியாவர்த்தித துரகச்ச புனச்சிந்தித்தவான். ஆமா, வியாவர்த்தித துரகாங்கிறச்சு குதிரைய திருப்பினவனாக புனக மறுபடியும் சிந்தித்தவான் யோசிச்சான். அயம் உத்பாசித பிரபா பாஸ்வரஹ பகவான் பானுஹு அதுனா திவச ஸ்ரீயஹ ரஷனா ரஷனா மணிஹி இவ நமோ மத்யம் அலங்கரோதி. அயம் இந்த பகவான் பானுஹு சூரிய பகவான், அயம் பகவான் பானுஹு இந்த சூரிய பகவான், உத்பாசித பிரபா பாஸ்வரஹ, உத்பாசித மேலே மேல் நோக்கி இருக்கக்கூடிய பிரபா பிரகாசங்கள் ஆர் நன்கு என்ன சந்தீப்தம்னு அர்த்தம் உத்பாசித்தம்னா, அல்லது மேலே கிளம்பின ஜோதிஷோட கூடின பிரபா ஜோதி, அந்த ஜோதியினால் பாஸ்வரஹ விசேஷமா அப்படியே பிரகாசமா இருக்கக்கூடிய இந்த சூரியன். அவர் வந்து ஏன் அவ்வளோ அதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் சொல்கிறாருன்னா, உத்பாசித பிரபா பாஸ்வர, பாஸ்வரகானாலே பிரகாசமாக இருக்கார், அதில் வந்து உத்பாசித பிரபா வேற மிகுதியான ரொம்பவும் அப்படியே ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய பிரகாசத்தோட கொண்ட பிரகாசமான ஒரு பானு அப்படின்னு சொல்கிறச்சு, என் ஆகாசத்தினுடைய நடுவில் இருக்காருன்னு அர்த்தம். மத்தியான வேளையில் சூரியன் அப்படியே பளிச்சுன்னு இருப்பார் ஒல்லியோ, அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு இங்கே. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, திவச ஸ்ரீயா நாளுங்கிற அழகு இருக்கொள்ளியோ, ஸ்ரீஹி அந்த நாளுங்கிற அழகுங்கிறத வந்து ஒரு பெண்ணு மாதிரி பாவிச்சு, அது வந்து இடுப்பில் ஒரு ஒட்டியானம் கட்டின் இருந்ததுன்னா, அந்த ஒட்டியானத்தில் நடுவில் ஒரு பதக்கம் மாதிரி ஒரு மத்தியமணி இருக்குமோ இல்லையோ, அந்த மத்தியமணி மாதிரி இருக்குங்கிறார் அந்த சூரியன் பார்க்கறதுக்கு. இவர் யூஸ் பண்ணுவார், தண்டி வந்து அம்பரமணிகின்னு யூஸ் பண்ணுவார் ஒரு வார்த்தை, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இந்த ஆகாசத்துல ஒரு ரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய சூரியன் இங்க திவச ஸ்ரீயா நாளுங்கிற ஸ்ரீக்கு அழகிற்கு ரசனா மணிரிவ இடுப்பு ஒட்டியானத்தினுடைய ஒரு ரத்னம் போல, நபோ மத்தியம் ஆகாசத்தினுடைய மத்திய பாகத்தை பகவான் பானுஹு அலங்கரோதி, சூரிய பகவானவர் அலங்காரம் செய்கிறார். அப்புறம் பரிஸ்ராந்தஹ ச அயம் இந்திராயுதஹ தது ஏனம் தாவத்து அக்ரிஹீத கதிப்பய தூர்வா பிரவால கபலம் கஸ்மின்சித் சரசி ஸ்நாத பீத உதகம் அபநீத ஸ்ரமம் கிருத்வா ஸ்வயஞ்ச சலீலம் பீத்வா கஸ்யசித் தரோஹோ அதஹ சாயாயாம் முகூர்த்த மாத்திரம் விஸ்ரம்ய ததஹ கமிஷ்யாமி இதி சிந்தயித்வா சலீலம் அன்வேஷயன் முஹுர்முஹு இதஸ்ததஹ தத்த திருஷ்டிஹி பர்யடன்
நளினி ஜல அவகாக. அவகாக உத்திதஸ்ய கரெக்ட் தான், அவகாக உத்திதஸ்ய. அவகாக அவகாக உத்திதஸ்ய அச்சிராத் அபக்ராந்தஸ்ய ச மகதஹ வனகஜ பூதஸ்ய சரண உத்தாபிதைஹி ஷட் பங்க ஷட்க பட்டலைஹி. பட்டலைஹி பங்க சாரி பங்க பட்டலைஹி ஆர்திரா கிருதம் மார்க்கம் அத்ராட்சி. இங்க வந்து பரிஷ்ராந்தகா ச இந்திராயுதா, ஆகாசத்துல சூரியன் வந்து பிரமாதமா பிரகாசிச்சுட்டு இருக்கான், இந்திராயுதா என்னுடைய குதிரை, அதுவும் வந்து பரிஷ்ராந்தகா ச அயம் இந்திராயுதா, என்னுடைய குதிரைக்கும் ஒரு களப்பு ஏற்பட்டுடுத்து. ஆகையினால ததேனம், ஆகையினால் தத்து தஸ்மாத்து, ஆகையினால் ஏனம் இந்த குதிரையை, தாவது ஆக்ரஹீத கதிபய தூர்வா பிரவால கவலம், தூர்வா அந்த இது புல்லு, புல்லினுடைய ஒரு கவளம் இருக்கோ இல்லையோ, பிரவாள தூர்வா பிரவாள, அந்த தூர்வாங்க கிராஸினுடைய ஒரு பிரவாளம் மொன, அந்த ஸ்ப்ரவுட்ஸ் நல்ல பசும் புல்லு, காஞ்ச புல் இல்லை, ரைட். ஏன்னா தூர்வாங்கிறச்சே நம்ம தர்ப புல்லுன்னுட்டு அது காஞ்சாதான் தான் நம்ம எப்போ பார்த்தாலும் பார்த்துருக்கோம், அதனுடைய பிரவாளத்தை பார்த்ததே இல்லை. ஸோ இங்கே வந்து தூர்வா பிரவாளம், அதனுடைய அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய புல்லினுடைய ஒரு கவளத்தை, கதிப்பய சில கவளத்தை ஆக்ரஹீத, அந்த குதிரை சாப்பிடும்படியாக செய்துவிட்டு, ஆக்ரஹீதம் அவனை எடுத்துக்கொள்ளும்படியாக செய்துவிட்டு, கஸ்மிம்ஷித்து சரசி ஏதோ ஒரு தடாகத்தில், ஸ்நாத பீத உதகம், அவன் குளிச்சு அந்த குதிரை குளிச்சு ஜலத்தையும் குடிச்சவனாக, அபனீத ஸ்ரமம் ச கிருத்வா, அந்த குதிரையை ஸ்ரமம் பரிகாரம் செய்துவிட்டு, அவனுடைய சிரமத்தை போக்கிவிட்டு, என்ன ஸ்வயஞ்ச சலிலம் பீத்வா. ஸோ ஏன்னா ஒரு சம்ஸ்காரம் பாருங்க, முதல்ல அந்த அந்த குதிரைக்கு எல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு ஜலத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குடிச்சுக்கிறானா, ஏன்னா அதுதானே இருக்கிறதுக்குள்ள சிரமத்தை பண்ணிட்டு இருக்க. இவன் சும்மா அப்படியே அனாயாசமா லாகவமா அந்த குதிரை மேல உக்காந்துட்டுன்னா வந்திருக்கான், இவனுக்கு என்ன பெரிய பரிசிரமம். அதனால அந்த குதிரைக்கு கூட ஒரு ஒரு இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு முதல்ல ஜலத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்வயஞ்சு சலிலம் பீத்வா தானும் அந்த ஜலத்தை குடிச்சுட்டு, கசிச்சு தரோஹோ அதஷ்சாயாயாம், ஏதோ ஒரு மரத்தினுடைய அடிபாகத்தில், அதாக சாயாயாம் நிழலில், முகூர்த்த மாத்திரம் விஸ்ரம்ய, ஒரு க்ஷணம் சிரம பரிகாரம் பண்ணிட்டு களைப்பாரி விட்டு, ததஹா கமிஷ்யாமி, அதற்கு பிறகு செல்வேன் என்று சிந்தயித்வா யோசித்து விட்டு, சலிலம் அன்வேஷயன்னு, இதெல்லாம் யோஜனை தான், இப்போ ஆக்ஷனில் இறங்கணுமோ இல்லையோ, அதுக்காக சலிலம் அன்வேஷயன் அன்விஷ்யன்னு ஆர் அன்வேஷயன்னு ஜலத்திற்காக தேடிக்கொண்டு, முகுர்முகு மறுபடியும் மறுபடியும், இதஸ்ததா இங்கும் அங்கும், தத்த திருஷ்டிகி கண் பார்வையை செலுத்தி, பரியட்டன்னு சுற்றிக்கொண்டே எங்கே வந்தான், அங்கே வந்து ஒரு மார்க்கத்தை பார்த்தான். என்ன மார்க்கம்னா, அப்போதான் ஒரு பெரிய யானை கூட்டம் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கு, அதனுடைய கால் அடி அந்த ஜலத்திலேருந்து வெளில வர்றச்சே அந்த கால் இன்னும் நல்லா ஈரத்தோடு அந்த மண் வந்து ஈரமாக இருக்கும், அதனால கால் அந்த கால் தடம் இருக்குமோ இல்லையோ அது வந்து கிளீனாக தெரியறது அந்த இடத்துல மார்க்ஸ், அந்த அது வந்து அப்படியே ஷேராக இருக்குது அந்த இடங்கள், அது வந்து ஆர்திரீகிருத மார்க்கம். ஸோ ஈரமாக இருக்கக்கூடிய அந்த பாத்தை பார்க்குறான், அதை அத்ராட்சித், சரியா. ஸோ நளினி ஜல அவகாக, நளினி தாமரை குளம், அதனுடைய ஜலம் ஜலத்தில் அவகாக குளித்து உத்தித எழுந்த, இந்த வனகஜ யூதஸ்யாக்கு இந்த ஷஷ்டி விபக்தி விசேஷமாக போகிறது. ஸோ இந்த தாமரை குளத்தினுடைய ஜலத்தில் மூழ்கி ஆர் குளித்து உத்திதஸ்ய எழுந்த, அச்சிராது அபக்ராந்தஸ்ய, அப்பொழுதுதான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான், அபக்ரந்தஸ்ய சென்ற விலகின, மகதஹா ஒரு பெரிய வனகஜ யூதஸ்ய காட்டு யானையினுடைய கூட்டத்தின், சரண உத்தாபிதைஹி கால்களினால் எழுப்பப்பட்ட, பங்க பட்டலைஹி சேற்றின் கூட்டம் குவியல், அதனால் ஆர்திரீகிருதம் ஈரமாக்கப்பட்ட மார்க்கம் அத்ராட்சித்து ஒரு வழியை பார்த்தான்.
ஆனால் ஐடென்டிஃபை பண்ணுறான். உபஜாத்த ஜல ஆஷய சங்கஹ ச தம் பிரதீபம் அனுசரன் உத்கிரீவ திருஷ்யைஹி. உத்கிரீவ உத்கிரீவ திருஷ்யைஹி உபரி சத்திர மண்டல ஆகாரைஹி சரச சால சல்லைக்கி பிராயைஹி அவிரலைஹி அவிரலை அப்படி நிஷாக்கதையா விரலைஹி இவ உபலக்ஷியமானைஹி பாதபைஹி உப்பேத்தேன கந்த பாப்பான பரிமல பரிமல இல்ல இல்ல ஏதோ சரியா இல்ல இருங்கோ. கந்த பாஷாண பரிமள பாஷாணம் சாரி சாரி கந்த பாஷாண பரிமள ஆமோதினா வேத்ரலதா பிரதான பிரரூட வே வேணுனா கைலாச தலேன்னு கத்தித்து அத்வானம் கத்வா அத்வானம் கத்வா தஸ்யைவ கைலாச சிகிரினஹ பூர்வோத்தரே திக்பாகே அத்யா அத்தியாயத்தம் தருக்கண்டம் ததர்ஷ. அந்த வழியா போகிறச்சு அந்த கைலாச தலம் அங்க கைலாசத்தினுடைய அடிபாகம் அவன் கைலாசத்துக்கு வந்துட்டான் தானே அவன் தீர்மானம் பண்ணிண்டான் ரைட். அந்த சுவர்ணபுரியை தாண்டி வரைச்சே ஸோ அந்த கைலாசத்தினுடைய அடிபாகத்தில் கொஞ்சம் தூரம் அப்படி போன உடனே அங்கே வந்து ஒரு தருக்கண்டம் ததர்ஷ அங்கே ஒரு பெரிய மரத்தினுடைய துண்டம் அங்கே கடந்தது அதை பார்த்தான். இப்போ என்ன உபஜாத ஜலாசய சங்கஹா உபஜாத ஏற்பட்டது என்ன ஜலாசய சங்கா அந்த ஜலத்தினுடைய சின்னங்களெல்லாம் பார்த்ததுனால ஷேரு அந்த யானையினுடைய ஒரு கூட்டம் போனதுனால அந்த ஷேற்றினுடைய ஒரு அடையாளங்களை பார்த்ததன் காரணமாக இவருக்கு என்ன உபஜாத ஜலாசய சங்கா ஏதோ ஒரு டவுட் வந்துருது. இங்கே கண்டிப்பாக ஒரு ஜலாசயம் அதாவது ஒரு தடாகம்ங்கிறது இருந்தாகணும் ஒரு லேக் எங்கேயோ இங்கே இருக்குங்கிற ஒரு டவுட் அவனுக்கு ஏற்பட்டது. ஸோ உபஜாத ஜலாசய சங்கா தம் பிரதீபம் அனுசரன்னு அந்த வழியை பின்தொடர்ந்து கொண்டு அந்த வழிங்கிறது ஒரு லட்சணையாக நான் சொல்கிறேன். பிரதீபங்கிறது என்னன்னா ரிவர்ஸ்லன்னு அர்த்தம். அது யானை வந்து அந்த தடாகத்திலேருந்து இப்படி வந்திருக்கு இவன் ரிவர்ஸில் அதை பின்தொடர்ந்து போனான்னு அர்த்தம். அதுதான் பிரதீபம்னா இந்த அந்த வந்து இட் வில் ஆப்போசிட் டைரக்ஷன் கைலாச தலேன கைலாச தலம்ங்கிறது இருக்கே அந்த அடிபாகம் அது வந்து பாதபைஹி உபேதேன மரங்களினால் மரங்களுடன் சேர்ந்ததாக இருக்கிற அந்த கைலாசத்தினுடைய அடிபாகம் ரைட். இப்ப இந்த மரங்களுக்கு தான் இப்போ வரக்கூடிய அத்தனை திருத்தியா பகுவச்சனத்துல இருக்கிறது எல்லாமே அந்த பாதபைகிக்கு விசேஷமா போய் அன்வைக்க போறது ரைட்டா. சோ அப்படி பார்த்துட்டு வருவோம். உத்கிரீவ திருஷ்யைஹி கழுத்தை நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இடத்துல கைலாச மலையோ இல்லையோ ஃபர்தர் நார்த் நம்ம ஹெமிஸ்பியர்ல பார்த்தோம்னா இன்னும் நார்த் போக போக மலைப்பிரதேசங்கள்ல பார்த்தோம்னா சூரியனுடைய ரீச் கம்மிங்கிறதுனால மரங்கள்லாம் இன்னும் ஒசர்க்க இருக்கும். அதனால தான் டெசர்ட்லலாம் பார்த்தா குட்டை குட்டையாக வந்து உங்களுக்கு ட்ரீஸ் இருக்கும் புஷஸ் இருக்கும் மரம்னு பெருசாக இருக்காது பாம் ட்ரீயை தவிர வேறு எதுவும் இருக்காது உங்களுக்கு இல்லையா. வேறஸ் நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா அந்த எவர்கிரீன் ட்ரீஸ் எல்லாம் நல்ல டால் டாலாக இருக்கும். அப்போது அந்த மரத்தினுடைய மேல்பாகத்தை பார்க்கணுன்னா நமக்கு எப்படி பார்க்கணும் உத்கிரீவ கழுத்தை தூக்கி பார்க்க வேண்டியது. ஸோ உத்கிரீவ திருஷ்யைஹி கழுத்தை தூக்கி பார்க்கப்பட வேண்டியவைகளும் அப்புறம் உபரி சத்திரமண்டல ஆகாரைஹி அப்படியே மேலே ஒரு அம்பரல்லா போட்டு கவர் பண்ண மாதிரி இருக்கும். சத்திரமண்டல ஆகாரைஹி கொடையினுடைய ஒரு அந்த அந்த ரவுண்டு ஷேப் இருக்குமே அது மண்டலம். கொடையினுடைய அந்த மண்டலத்தை போல் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை கொண்ட அதுக்கப்புறம் என்னென்ன மரங்கள் அங்கே இருந்தது அப்படின்னா சரள சால இந்த மரங்கள் மேலும் சல்லகி இது வந்து பிராசத்துக்காக அவர் வந்து இந்த வேர்ட்ஸை போட்டிருக்கார் சல்லக்கின கொடிகள். ஸோ இந்த
சரள சால சல்லகி பிராயைகி, இவைகள் இந்த மரங்கள் பொதுவாக இருந்து கொண்டு, அவிரலைகி ஏராளமான, அவிரலைகி அபி நிஷாகதையா விரலைகி இவ. சரி, அதெல்லாம் வந்து இது இல்லை. இந்த மரங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து களை ரொம்ப கிடையாது இல்லையா? அந்த எவர்கிரீன் ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய களையா அப்படி இருக்காதே, ரைட்? அதுக்காக சொல்றார் அவர், கிளைகள் இல்லாததுனால, நிஷாகதையா கிளைகள் இல்லாத காரணத்தினால் விரலைகி இவ உபலட்சியமானைகி, குறைச்சலா இருக்கிற மாதிரி தோன்றது, ஆனா ஏராளமா இருக்கு. நம்ம ஒரு ஆலமரம் இருக்கிற இடத்துல 10 அந்த எவர்கிரீன் ட்ரீயை வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, அப்ப எப்படி இருக்கும்? ஒரு ஆலமரத்துக்கும் அந்த 10 எவர்கிரீன் ட்ரீயும் சமமா இருக்கும் ஸ்பேஸை பொறுத்து. ஏன்னா இந்த இந்த எவர்கிரீன் ட்ரீஸுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாம் பேக்டா இருக்கும், ஆனா இது கிடையாது, களை கிடையாது. ஆலமரத்துக்கு அத்தனாம் பெரிய களையும் இதுவுமா இருக்கிறச்சு, ஒரு மரமே அவ்வளோ பெரிய ஏரியால ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதெல்லாம் அப்சர்வேஷன் பவர் தானே. சரள சால சல்லகி பிராயைகி அவிரலைரபி, ஏராளமானதாக இருந்த பொழுதிலும் நிஷாகதையா கிளைகள் இல்லாத காரணத்தினால் விரலைகி இவ உபலட்சியமானைகி, குறைவாக இருப்பது போல் இருக்கின்றன. அந்த இடத்துல குண உத்ரேக்ஷா. பாதபைகி உபேதேன, மரங்களுடன் கூடினதான இந்த இந்த ஏகவச்சன திருத்தியா வந்து கைலாச தலைனுக்கு விசேஷணமா போறது. இப்போ அடுத்தது, கந்த பாஷாண பரிமள ஆமோதினா. கந்த பாஷாண பரிமள, கந்த பாஷாணம்ங்கிறது வந்து கல்லு வந்து நல்ல ஒரு சுகந்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு கல்லு, அந்த கல்ல சொல்றார். கந்தகன்னு ஒரு கல்லா சொல்றார் கந்த பாஷாணம்ங்கிறத. கந்தகம்னுட்டு சல்ஃபர்னு டிரான்ஸ்லேட் பண்றார் இங்கிலீஷ்ல, எனக்கு சொல்ல தெரியல. சரி, கந்த பாஷாணம்னு ஒரு விதமான ஒரு கல் அங்க இருக்கு, ஒரு மினரல் அங்க இருக்கு, அந்த மினரலோட பரிமளையன ஆமோதினா, பரிமள ஆமோதினா. ஸோ அதனுடைய ஒரு வாசனையினால் சுகந்தத்தினால் ஆமோதினா, சுகந்தமாக இருக்கக்கூடிய ஆகலாதத்தை கொடுக்கக்கூடிய அந்த கைலாச தலம். அடுத்தது, வேத்ரலதா பிரதான பிரரூட வேணும்னா, ஏராளமான உங்களுக்கு பெரம்பு அங்கங்க இருக்கு, வேத்ரலதான பேம்பூன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேம்பூனுடைய ஒரு காடு, அங்க நிறைய மரங்கள் இருக்கு, அதனால உண்டான வேணும்னா அந்த சாரி வேத்ரலதாங்கிறது பெரம்பு, அதனுடைய பிரதான அதனுடன் சேர்ந்த பிரரூட வளர்ந்த வேணுனா அது பேம்பு மூங்கில். பெரம்பும் இருக்கு, மூங்கிலும் இருக்கு, இது ரெண்டுமா சேர்ந்து இருக்கக்கூடிய கைலாச தலையன, கைலாசத்தினுடைய அடிபாகம். அந்த அடிபாகத்துல கஞ்சித் அத்வானம் கத்வா, குறைச்ச கொஞ்ச தூரம் போயிட்டு, கஞ்சித் அத்வானம் கத்வா சென்று விட்டு, அதுக்கப்புறம் தஸ்யைவ கைலாச சிகரிணா, படிச்சோமே அதை. ஸோ தஸ்ய கைலாச சிகரிணா, அந்த கைலாசத்தினுடைய சிகரத்தினுடைய பூர்வ உத்தர பாகே, நார்த் ஈஸ்டர்ன் சைடுல திக் பாகே, அத்தியாயத்தம் ரொம்ப நீண்டமாக இருக்கக்கூடிய, நீண்டு இருக்கக்கூடிய தருக்கண்டம் ஒரு மரத்தினுடைய ஒரு துண்டத்தை ததர்ஷா பார்த்தான். தம்ச கமல கமல மது பான மத்தானாம் ஸ்ரோத்ராஹி கலஹம்சானாம் கோலாஹலைஹி ஆஹூயமான இவ பிரவிவேஷ. அந்த இடத்துல வந்து அந்த தருகண்டம் ததர்ஷ அதை பார்த்தான், தம் ச கமல தம் பிரவிவேஷ அப்படின்னா அந்த இடத்துல நுழைஞ்சாமா, அங்க எப்படி அதை நுழைஞ்சான்? ஒரு நிமிஷம், அந்த தம்முங்கிறது தருகண்டம் பிரவிவேஷவா இருக்காது? ஆமா, இங்க வந்து தருஷண்டம்னு இருக்கு, அதனாலதான் எனக்கு வந்து அது தப்பு இல்லையா? தருகண்டத்தை வந்து நுழைய முடியாதே, ஆர் அதை தாண்டினான்னு வேணா எடுத்துக்கலாம். சரி, நம்ம வந்து தருகண்டம்னு எடுத்துட்டோம்,
அப்படி இல்லை இங்கே. ஏன்னா அதை தாண்டி பார்த்தா அச்சோத சரஸ்ன்னு ஒரு ஒரு லேக் இருக்க போகிறது. அந்த அச்சோதங்கிற லேக்கை வந்து பார்த்து இப்போ வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறான் அடுத்த பேராகிராஃபில், ரைட்டா? அதனால இங்கே வந்து பிரவிவேஷங்கிறச்சு அந்த தருகண்டத்தை தாண்டி அவன் நுழைஞ்சான்னு எடுத்துக்கணும். தம் பிரவிவேஷங்கிறச்சு இல்லைன்னா தரு ஷண்டம்னு எடுத்துட்டோம்னா ஷண்டகங்கிறது கூட்டம்னு அர்த்தம். அப்போ தருஷண்டம் பிரவிவேஷன்னு அந்த தோப்பை நுழைஞ்சான்னு எடுத்துக்கணும். விருட்சத்தினுடைய சமூகத்தை பார்த்துட்டு அந்த விருட்ச சமூகத்துக்குள்ள நுழைஞ்சான்னு எடுத்துக்கணும், ரைட்டா? ஸோ அது எப்படி இருந்தது? கமல மது பான மத்தானாம் ஸ்ரோத்ரஹாரிபிஹி கோலாஹலைஹி, கலஹம்சானாம் ஸ்ரோத்ரஹாரிபிஹி கோலாஹலைஹி. கமல தாமரையினுடைய மதுபான அதனுடைய அந்த மகரந்தத்தை குடித்ததினால், தேனை குடித்ததினால் மத்தானாம் அப்படியே மயங்கி இருக்கக்கூடிய கலஹம்சானாம் இந்த அன்னப்பக்ஷிகளினுடைய ஸ்ரோத்ரஹாரிபிஹி காதுக்கு இனிமையான காதை கவரக்கூடிய கோலாகலைஹி சத்தத்தினால் ஆஹூயமானஹா இவ, கூப்பிடப்படுகிறவன் போல் பிரவிவேஷ நுழைந்தான். அந்த இடத்துல கிரியா உத்பிரேக்ஷா, பல உத்பிரேக்ஷா இவர் யூஸ் பண்ணுவார். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அச்சோதம் நாம சரஹா திருஷ்டவான், அச்சோதம்ங்கிற ஒரு சரஸை இவன் பார்த்தான் அப்படி.